எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். 369 ஏஞ்சல் நம்பர் யூனிவர்ஸ் அதுதான். ரொம்ப நல்ல படம். பிஹெச்ஜி ப்ரொடக்ஷன், ஃப்ரைடே ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து சிவா மாதவ் சார் மற்றும் ப்ரொடியூசர் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கார், பிளாக் பாண்டி. இதே மாதிரி 23 hours நானும் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டப்போ 23 months இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா 60 நாள் எடுக்கிற படமே நிறைய குறைகள் நிறைய இருக்கும். நம்ம என்றைக்குமே குறைகளை மட்டும் விட்டுறணும், அட்டம்ப்ட்டுக்கு தான் செல்யூட் கண்டிப்பாக அடிக்கணும், கண்டிப்பாக 100%. ஏன்னா இவ்வளோ போல்டான ஒரு படத்தை வந்து 81 minutes வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்டர்வல் வந்து டேரக்டர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப ஒரு விஷயம் வருத்தப்பட்டார். நான் பார்த்தா அந்த சர்ச்சுக்கு மேலே வந்து டெக்னிக்கலாக படம் நிறைய ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நம்ம வந்து ஸ்க்ராலிங் டைட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு படம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு மினிமம் வந்து எல்லாமே அனைத்தும் நிறைய புதுமுகங்கள் தான், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய நடித்தவங்களை வச்சு நீங்கள் பண்ணும்போது அவங்க வேலையை சுலபமாக முடிச்சிருவாங்க ஈஸி. ஏன்னா டைரக்டர் கன்வே பண்ணும்போது ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ரிஹர்சல் தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு 1 month ஏதாவது பார்த்துருக்கணும். அந்த ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட விஷயத்தை அட்டம் பண்ணிக்கணும். இப்படி ஒரு கதையை ப்ரொடியூசருக்கு எப்படி எடுத்து தெரிவித்தார், எப்படி சொன்னார், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்கள் டைரக்டரை நம்பினதுக்கும். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்கள் நடிச்சிங்க. எப்பவுமே ஒரு கதை வந்து சொல்லும்போது அந்த கேரக்டர் நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கதை இல்லாமல் டெலிபோர்ட்டேஷன், அதாவது டீட்டெயிலாக புரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக போட்டு காமிச்சிங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அட்டம்ப்ட். உண்மையில் வந்து இந்த படத்தை வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா போய் நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்க்கணும். கண்டிப்பாக உண்மையிலே குறைகள் கண்டிப்பாக இருக்கும், 100% குறைகள் இல்லாமல் யாராலையும் எவ்வளோ பெரிய டேட்டாலும் படமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சினிமாவில் இருக்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மெயினாக இப்படி ஒரு போல்டான அட்டம்ப்ட், 81 minutes ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம நிறைய இரானியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ்லலாம் பார்த்தோன்னா ஒன் ஷாட்டில் படம் எடுக்கிறாங்க, கட் டு கட் இருக்காது எடிட்டிங்கில், ஒரே ஷாட்லலாம் படங்கள் எடுப்பாங்க. ஸோ நம்ம வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இப்போ கரண்ட்டாக அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஸோ 369 மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வச்சுருக்கீங்க. இது நிச்சயமாக பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் நடிகர்களுக்கும் அடுத்தடுத்த படிக்கு நகரட்டும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ச்சி இதே டைரக்டர் வச்சு நீங்கள் படமும் பண்ணணும், ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கட்டும். வாழ்க வாழ்வோம், அன்பேசும், நன்றி. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்து பிரபஞ்சத்திற்கு நன்றி. 3.6.9 குமார் சாரும் அண்டு என்னுடைய நண்பர் சகோதரர் சிவா சார் வந்து எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கூப்பிடும்போது, ஏன்னா நாங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் அசிஸ்டண்டேட்டராக ஒர்க் பண்ண அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படங்களில், அவர் ஃபஸ்ட்டு படம் சொல்லும்போதே ஒரு கூப்பிடும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனது. பார்த்தா 81 minutes அப்படின்னு சொன்னோம். 81 minutes எப்படி ஜி படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஜி இந்த படமே, நம்ம எல்லாமே புதுசாக இருக்கோம், பெரிய இல்லை, நீங்களுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, பாக்யராஜ் சாரும் நீங்கள் தான் நடிக்கிறீங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கணும், எல்லோரும் மற்ற எல்லாம் பெரிய ஆளுங்களை போய் கூப்பிட முடியாது, அவங்களுக்கு சொல்கிறது பேமெண்ட்டு எல்லா விஷயங்களும் பெருசாக இருக்கும். ஸோ நாங்கள் அட்டம் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால் எப்படிப்பட்ட சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் அப்படிலாம், ஒரு படமே வந்து பட்ஜெட்டை ஏம் பண்ணி தான் சின்ன படம் பெரிய படம்னு இருக்குது, மற்றபடி படம் தான். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி, பிரஜன்ஜி சொன்ன மாதிரி, எல்லா நடிகர்களுமே வந்து புதுமையான நடிகர்கள் தான், வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு, அதுக்கே எங்கள் டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே கனவுகளோட சினிமாவுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பும். இப்போ எனக்கு 25 வருஷம் முன்னாடி நான் அலைஞ்சிட்டு ஒரு கம்பெனி தேடி அலைஞ்சிட்டு இருந்தது தான் எனக்கு ஒரு 25 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இங்கே வந்த ஒவ்வொரு கலைஞர்களும், நடித்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 1.5 months அவங்க வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கலாக கேமராமேன் அண்டு எல்லாருக்கும் பெரிய டஃப், இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஒரே நாள் அந்த எடுக்கக்கூடிய அந்த 2 நாள் ரிகர்சல் போச்சு, அதிலேயே அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ கேமராமேன், எடிட்டர், மியூசிக் கம்போசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகைகள் வந்து பெரிய படங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குங்க, சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நியாயமாக நீங்கள் சொல்லுவீங்க, அதனால் இந்த படத்துக்கும் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்றத விட சிறு தயாரிப்பாளர்களால் தான் சினிமா வாழுது. அதனால் பெரிய தயாரிப்பாளர்கள் வந்து படங்கள் அவங்க எல்லாருமே சேஃபர் ஜோனில் இருப்பாங்க. அந்த மாதிரி சிறு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எழுத்து அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும் நம்பிக்கையோடு இந்த உரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மீடியாவில் இருக்கிற மீடியாவோட
பிம்பமான நீங்கள் எல்லாம். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் பயங்கரமாக இருக்கார், ஒரு நாலு வாங்குறாரு அஞ்சு வாங்குறாருன்னு சொல்லி என்னை வந்து இப்போ ஒரு கஸ்டமர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மீடியாவில் இருக்கிற நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தான் ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் பெரிய லெவலில். ஹோப் எங்கள் கம்பெனியில் என்ன எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் மக்களை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் பாசிட்டிவ் லைன்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஸோ நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் மீடியா கூட தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்கள் பெரியால ஆக முடியும். ஸோ இந்த அட்டெம்ப்டை பாருங்கள். அண்ட் வி ஹவ் ட்ரைட் வெரி ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் படம் எடுத்திருக்கோம். தணிக்கை குழு கூட வந்து நின்று 81 நிமிஷம் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு தான் தே ஹவ் கிவன் த சர்டிஃபிகேட். ஸோ ஹோப் திஸ் வில் பீ த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இன் த வேர்ல்டு. 81 நிமிஷத்தில் இவ்வளோ கேமராஸ் வச்சு எடுத்த படம்ன்றனா அது நம்மளோட 3.6.9 தான். ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா அண்ட் இஸ் டீம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை நீங்கள் பாசிட்டிவாக ரிவ்யூ எழுத எழுத தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ எனக்கு நிறையா பேசணுன்றது எழுதி வச்சுட்டு வந்தேன், பட் ஸ்டில் டைம் இல்லாதனால லெட் மீ க்ளோஸ் திஸ் ஃபாஸ்ட். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவாக எழுதுங்க. நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க. உள்ளே வரும்போது இது வேறு ஒரு பரிணாமமாக இருக்கும், சினிமாவை வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமான்ட்டு. ஸோ இன்னும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ்ஸு, செலவு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ரொடியூசர்னால் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு படம் எடுத்தாலே 60-70 லட்சம் ஒரு கோடி மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணால் தான் மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியுது. பட் பிஃபோர் தட், இஃப் மீடியா நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி மேக் தட் ரீச் வித்தவுட் பிக் வால்யூம் ஆஃப் மணி. எஃபர்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நியாயமா எழுதுங்க. தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க் யூ. இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயத்த எல்லா நேரத்திலையும் நமக்கு ஒரு இன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்த இந்த இன்ட்டு தான் 3.6.9. என்னோட தந்தை, என்னோட தாயோட ஆசீர்வாதம், எனக்குள்ள என்னை யோசிக்க வச்சுட்டு இருக்க, என்னுடைய உடம்புல ஓடிட்டு இருக்க 30 டிரில்லியன் செல்லோட தூண்டுதலுடைய வெளிப்பாடு தான் இந்த 3.6.9 படத்தோட வெளிப்பாடு. ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம், இந்த முயற்சி நல்லதா கெட்டதா, பிரேக் த ரூல்ஸ். சினிமாவில் ரெகுலராக இருக்க ஒரு பேட்டர்னை நான் பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். எரர் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இதில் எரர் இருக்குது. ஏன்னா நான் 80 நாள் எடுக்க வேண்டிய ஒரு படத்தை 81 நிமிஷத்தில் எடுத்திருக்கேன். இதில் எரருங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு நாளைக்கு 3 சீன் எடுப்பாங்க, ஒரு படத்தில் 60 சீன் 50 சீன் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 50 சீனையும் 0 ஸ்டார்ட் பண்ணி 81 நிமிஷத்தில் டோட்டல் படமாக முடிச்சிருக்கேன். இதுக்குள்ளே மல்டி ஷார்ட்ஸும் வச்சுருக்கேன். ஒரு படமாக கதையாக புரிதலுக்கு எப்படி இருக்கணுமோ அதை என்னால் முடிஞ்ச வரை நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி உலகளாவில் உலக சினிமா நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பட்ஜெட் வேறு, நம்மளோட பட்ஜெட் வேறு. எனக்கு கிடைச்ச பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ, என்னுடைய லெவலில் என்னோட டீமை செட் பண்ணி, என்னோடய கேமராமேன் மாரீஸ்வரன் மோகன்குமார், என்னோடய மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ஆஷா, என்னோடய எடிட்டர் ஆர்கே ஸ்ரீநாத், என்னோடய இவங்களுடைய ஒத்துழைப்போட இந்த படத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, கண்டிப்பாக இதில் மிஸ்டேக் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா எழுதுங்க, மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திப்பேன் அடுத்த படத்தில். ஏன்னா அடுத்த படங்கிறது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, நான் சயின்ஸை மையமாக வச்சு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிறையா கதைகள் வந்து இன்னும் சொல்லப்படணும், நிறையா கதைகள் இன்னும் இருக்குது. சயின்ஸுங்கிறது மனிதனுடைய வளர்ச்சி தான், அது அது வந்து நமக்கு எப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்கே இருந்தோம், இன்றைக்கி எல்லோரும் மொபைலில் வச்சுருக்கோம், இந்த மொபைல் மூலிமா நான் என்ன பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு, அந்த டெக்னாலஜி என்னன்னா, இன்னும் 5 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த இடத்துல நான் கூட பேச மாட்டேன், எனக்கு பதில் இன்னொருத்தர் பேசி அது வேறு மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வெளியே கொண்டு வந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சி தான் நான். என்னை தப்பு இருந்தால் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களுடைய எழுதலில் வர ஒரு ஒரு வார்த்தையும் எத்தனையோ இயக்குனரையும் எத்தனையோ நடிகர்களையும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால் எங்கள் டீமை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்கள் படம் உங்களை என்கேஜ் பண்ணியிருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தாழ்வுன்னு கேட்டுக்கிறேன், ரொம்ப நன்றி. தயாரிப்பாளரும் புதுசு, இயக்குனரும் புதுசு, ஆனால் ரெண்டு பேருமே புதுசுங்கிற மாதிரி தெரியல. கடின உழைப்பு உழைச்சிருக்கிறாங்க, அதை நான் அந்த படம் பார்க்கும்போதே நம் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அதில் இயக்குனர்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு, முதல் படம் அதெல்லாம் நீங்கள் தான் இருந்து அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக எழுதி அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணுங்கிறது அவங்க தயாரிப்பாளர் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.
ஏன்னா இன்றைக்கு பத்திரிக்கை திரையும் ஊடகம் தான் ஒரு படத்தை நடத்த முடியுது. அந்த வகையில் நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க உழைப்புக்கும் அவங்களுடைய முயற்சிக்கும் ஒரு நல்ல ஆதரவு செய்யணும்னு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.